हेलो फ्रेंड्स, वेलकम टू लतास व्लॉग एंड कुकिंग। इनकी नम्बर चैनल वीडियोस पाकपोना ना लास्टा डेल्ली पोने टूर एक्सपीरियंस उंगकूड शेयर पन्न पोरे। वांग वीडियोस कुल्ला पोला। इंद टूर ना एंगर्द स्टार्ट पन्ने अबड़ीना रांची टू डेल्ली। नांगे रांची ला वंदु 6:30 की एनके ट्रेन, डेल्ली ला वंदु ना नेक्स्ट मॉर्निंग 10:30 की ला रीच आयिडुवे। सो ना डेल्ली की एपड़ीना ट्रेन போனதுனால நாங்கள் போன ட்ரெயின் வந்து ராஜஸ்தானி ட்ரெயின். அந்த ட்ரெயின்லேயே வந்து எங்களுக்கு ஈவினிங் நாங்கள் போனதுக்கப்புறம் போன பிறகு காம்ப்ளிமெண்ட்டுக்காக எங்களுக்கு வாட்டர் பாட்டில், டீ, ஸ்நாக்ஸு, ஸ்வீட்ஸு எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. அன்னைக்கு நைட்டு எங்களுக்கு டின்னரும் வந்து ப்ரொவைட் பண்ணாங்க. பட் அந்த டின்னர் வந்து நான் ஃபோட்டோஸ் எதுவும் எடுக்கலை. ஸோ நாங்கள் புக் பண்ண ஹோட்டலோட நேம் வந்து கிராண்ட் உத்தவ். ஹோட்டல் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரூம்லாம் வந்து நல்ல ஸ்பேசியஸாக இருந்துச்சு, எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நாங்கள் 2 days வந்து அங்கே ஸ்டே பண்ணியிருந்தோம். ஹோட்டலுக்கு போனது அதுக்கப்புறமேட்டு நாங்கள் லஞ்ச் டைம் தான் போயிருந்தோம். அப்படின்றதுனால நாங்கள் போனோடனே லஞ்ச் ஆர்டர் பண்ணியிருந்தோம். என்ன லஞ்ச் ஆர்டர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா வந்து ட்ராகன் சிக்கன் அண்ட் நூடுல்ஸ், இது ரெண்டு தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதுவும் வந்து நல்ல நிறையா தான் கொடுத்துருந்தாங்க. நாங்கள் 3 பேருக்கு வந்து அது தேவையான அளவாக தான் இருந்துச்சு. ஸோ ஃபுட்டும் வந்து எப்படின்ட்டுன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அடுத்து நாங்கள் லஞ்செல்லாம் முடிச்சுட்டு ஒரு 3:30 போலவே வந்து நாங்கள் சுற்றி பார்க்குறதுக்கு கிளம்பிட்டோம். ஸோ 3:30 நாங்கள் ரெடியான பிறகு அதுக்கான ஃபோட்டோஸ் தான் வந்து நான் இங்கே உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் நாங்கள் அந்த ஹோட்டல்ஸில் எடுத்த ஃபோட்டோஸு. அப்புறம் 3:30 மேலே நாங்கள் கிளம்பின பிறகு ஃபஸ்ட்டு நாங்கள் சுற்றி பார்க்க போன இடம் என்ன அப்படின்ட்டுனா வந்து இந்த அக்ரசன் கி பவோலி. இப்போ நீங்கள் ஃபோட்டோஸில் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான். இது வந்து நல்ல ஒரு ரொம்ப ஒரு பெரிய கிளாவாக இருந்துச்சு. அதாவது ஒரு பெரிய கோட்டை, அந்த காலத்து கோட்டை, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆனால் பார்க்கவே வந்து ரொம்ப ஹாரராக இருந்துச்சு. இது என்ன அப்படின்ட்டுனா வந்து வாட்டர் வந்து அந்த சிட்டிஸ்க்கே வந்து சப்ளை பண்ணுற ஏரியாவா, அதாவது இடமா, அதாவது இந்த இடத்துல தான் வந்து வாட்டரை ஸ்டோர் பண்ணி வைப்பாங்களாம். ஸ்டோர் பண்ணி வச்சு அதுக்கப்புறமேட்டு சிட்டிக்கெல்லாம் சப்ளை பண்ணுவாங்களா. ஸ்டார்டிங்கிலேருந்து எண்டு வரைக்குமே வந்து அந்த இதுக்கு போகிறதுக்கு, நம்ம ஸ்டார்டிங் மேலேருந்து கீழே வரைக்கும் போகிறதுக்கு 600 meters வந்து நம்ம போகணும். அப்படி இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு நெக்ஸ்ட்டு நம்ம அங்கே முடிச்சுட்டு செகண்டாக நம்ம போன பிளேஸ் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜந்தர் மந்தர். ஸோ அந்த ஜந்தர் மந்தர் வந்து அங்கே ஒன்றும் பார்க்குற அளவுக்கு எதுவும் இல்லை. பட் அங்கே நாங்கள் போன டைம் தான் வந்து அங்கே என்ன அப்படின்ட்டுனா வந்து ஒர்க்கிங்லாம் வந்து ரெனோவேஷன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அந்த ஏரியாவை. ஸோ அதனால் அங்கே சுற்றி பார்க்குறதுக்கு எதுவும் இல்லை. பட் அதை சுற்றி உள்ள எல்லா சரௌண்டிங்ஸ் உள்ள அந்த இடமும் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ அங்கே நாங்கள் 1-2 ஸ்னாப்ஸ் வந்து எடுத்துக்கிட்டோம். அது முடிச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட்டு போன பிளேஸ் தான் வந்து இந்த டெல்லி குருத்வாரா. இதுதான் வந்து இந்த குருத்வாராவோட என்ட்ரன்ஸு. ரொம்ப அமைதியான பிளேஸாக இருந்துச்சு. இந்த குருத்வாராக்குள்ளார போகிறதுக்கு நம்மளுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு ஹேண்ட் கர்ச்சிஃப் மாதிரி கொடுக்குறாங்க. அது அந்த என்ட்ரன்ஸ்லேயே வச்சுருப்பாங்க. நம்ம அதை எடுத்து வியர் பண்ணிட்டு தான் வந்து அந்த மந்திருக்குள்ளேயே, அந்த டெம்பிள்குள்ளேயே வந்து நம்ம போகணும். அந்த டெம்பிளுக்கு சைடில் வந்து ஒரு பெரிய பாண்ட் மாதிரி இருக்குது, அதில் நம்ம ஹேண்ட் வாஷ்லாம் பண்ணிட்டு தான் வந்து அந்த டெம்பிளுக்கு போகணும். ரொம்ப அமைதியாக இருந்துச்சு. நல்லா முடிச்சுட்டு நம்ம வெளியில் வரும்போது நமக்கு பிரசாதம்லாம் கொடுக்குறாங்க. அன்னைக்கு 1st day நாங்கள் லாஸ்ட்டாக சுற்றி பார்த்துட்டு வந்தது என்ன அப்படின்னா டெல்லியோட பார்லிமெண்ட்டு, ராஷ்டிரபாஷா ரோடு, இந்தியா கேட்டு. இதெல்லாம் நாங்கள் ஈவினிங் ஒரு 6:30 மேலே சுற்றி பார்க்கலான்னு வச்சுக்கிட்டோம். ஏன் நாங்கள் இந்த மாதிரி இப்போ பண்ணியிருந்தோம் அப்படின்ட்டுனா வந்து எங்களுக்கு கைட் பண்ணவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா இதெல்லாம் ஈவினிங் டைம் பார்த்தோம் அப்படின்னா இந்த சீரியல் பல்போடு பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். அது ஒரு சொன்ன மாதிரியே வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இதுவே வந்து டே டைமில் பார்த்துருந்தோம் அப்படின்ட்டுனா வந்து இந்த அளவுக்கு ரசிச்சிருந்திருக்க முடியாது, என்ஜாய் பண்ணியிருந்திருக்க முடியாது அப்படின்ட்டுன்னு எங்களுக்கு தோணுச்சு. அவர் சொன்ன மாதிரியே ரொம்ப அழகாக இருந்துச்சு எல்லாமே. நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த 1st day வீடியோ இதோட முடியுது. நான் 2nd day ட்ரிப்பை நான் நெக்ஸ்ட்டு பார்ட் 2 வந்து நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். எல்லோரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பாய்.